வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு நான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அரியமான் பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாட்றதுக்கு செம்ம உகந்த இடம்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஃபுட்டுலாம் எடுத்து வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு லவ்வர்ஸோட வரீங்க அப்படின்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறதுக்கு சூப்பரான இடம் சொல்லலாம். ஸோ வந்து இதுக்கடுத்து இப்படியே போக போக நிறைய விஷயங்கள் ராமேஸ்வரத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து கண்டினியூவாக நம்ம பார்த்துட்டே போவோம். இப்போ ஃபஸ்ட்டுன்னு பார்க்க வேண்டிய அரியமான் பீச் வந்திருக்கோம். இப்போ உள்ளே போய் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் இருக்குன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. மக்களே, அப்படியே பீச்சுக்குள்ளே வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து வர்றாப்புல இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தா பார்க்குறதுக்காகவே, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறதுக்காகவே சின்ன செட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து பார்த்து குழந்தையோட உட்காந்து இங்கே சாப்பிட்லாம், இங்கேருந்து பார்க்கலாம். வியூ செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக அப்படியே ப்ளூ கலந்து இருக்குது. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நல்ல உகந்தமான இடம் பார்த்தீங்கன்னா நல்ல இடம் இந்த இடம் தான். ஃபஸ்ட்டு இந்த இடத்து அப்படியே பாம்பன் பாலம் இருக்குது, ராமர் கோவில் இருக்குது, அப்புறம் அதுக்கப்புறம் அரியர்முனை பீச் இருக்குது, தனுஷ்கோடி இருக்குது. நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எவ்வளோ முடியும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோவில். ஸோ அதை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். மக்களை எப்படியோ நம்ம வந்து அங்கேருந்து அரசமனை பார்க்குறதுக்காக உள்ளே வந்துட்டோம். கடற்கரை அந்த கடலில் உள்ளே போட்டுடோம். தண்ணி செம்ம தெளிவாக இருக்குங்க, செம்ம எங்கே என்ஜாய் பண்ணுறது செம்மதான். ஆழம் இல்லை, இங்கே குழந்தையோட விளையாடுறதுக்கு பெரியவங்க குளிக்கிறதுக்கு செம்ம பிளேஸு. அடுத்ததாக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இதாங்க பாம்பன் பாலம். இதோட வரலாறு பெரிய வரலாறு. ஏன்னா வந்து ஆசியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரயில் ட்ராக் வந்து மேலே தூக்கி அறந்து போட்டு போகிறதுன்றது இங்கே தான். அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துருக்கனால மண்டபத்தோட ட்ரெயின் நின்றுது. இல்லைன்னா அந்த ட்ரெயினில் வரல வியூ செம்மையாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ கார் எந்த சைடு ஒரு இது இருக்குது, இங்கிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு பாருங்கள். நம்ம போகிறது வந்து இங்கேருந்து அரிசல் முனைன்னு சொல்லிட்டு அந்த கடைசி தீவு கடைசி நம்ம போக போகிறோம். ஸோ ரெண்டாவதாக நீங்கள் பாலம் படம் பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, செம்மையாக இருக்கும் வியூலாம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் பார்க்குறதாங்க மீன் பிடிக்கிறாங்க. அவர் மீன் எப்படி தூண்டி போல வந்து இந்த பாலத்தை வந்து கீழே போடுறாங்க. நல்லா பெரிய பெரிய மீனாக மாட்டுச்சு, நாங்கள் போய்ட்டு பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். அது இது நீங்கள் பார்க்குறது என்னென்னா இதாங்க தூக்கப்பாலம் அப்படின்னு சொல்கிறது. ட்ரெயின் வந்து இல்லாத போது பெரிய பெரிய கப்பல் பெரிய பெரிய போட்டு வந்துச்சுன்னா இது ரெண்டும் அப்படியே பிளந்து தூக்கும், அது கீழே அப்படியே போயிடும். இங்கே மட்டும் ஆழம் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சைடில் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு, புது பாலம் போட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம விவாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ அழகாக கண்ணு குளிர்ச்சியாக ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில். ஸோ செம்மையாக இருந்தனால என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அதை நீங்கள் பார்த்துட்டுருங்க. அப்புறம் இங்கேருந்து மேலேருந்து பாலத்து பக்கத்தில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன போட்டாக பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தீவு ஃபுல்லாகவே வந்து இளநீ மரம், செம்மையாக இருக்குது அந்த பாயிண்ட்டு. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏபிஜி அப்துல் கலாமுடைய மணிமண்டபம் வந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உள்ளே விடலை அவங்க, ஏன்னா ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதை வெளியே இருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டவங்களுக்கு நான் விசிட் பண்ணி வந்தேன். மேலே சூப்பராக இருந்தது. அவர் என்னென்ன செயல்பாடு பண்ணாங்களோ அதை சயின்டிஸ்டாக இருக்கிற அதை வந்து பொருள்காட்சியமாக வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ண டைம் இருந்தால் நீங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணிப்பாங்க. அதை ஆனால் ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல. ஏபிஜே அப்துல்லோட மணிமண்டபம் பார்த்த உடனே அதுக்கு எங்கே போனோம்னா ராமர் கோவில். இதாங்க ராமேஸ்வரத்தில் ஃபேமஸான கோவில்னால் இந்த கோவில் தான். இந்த கோவில் தான் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அவங்களுடைய குலதெய்வ கோவிலாக இதை வணங்குறாங்க. அதை அந்த வியூ தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் உள்ளே போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது என்ட்ரன்ஸ்.
வந்து பேக் சைடில் என்ட்ரன்ஸு, செம்ம கூட்டம், ஃபுல்லாகவே நார்த் இண்டியன்ஸ் தான். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சரி தனுஷ்கோடி கிளம்பிடலாம், டைம் ஆச்சு அப்படின்னு கிளம்பிட்டோம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ. ஸோ தனுஷ்கோடி போய்ட ரோடு செம்மையாக இருக்குங்க அப்பா, அப்படியே பல பல பலன் இருக்குது. அப்படியே நரேந்திர மோடி இது மட்டும் செம்மையாக பண்ணியிருக்காப்புல இந்த வழிமுறை. அதுக்கப்புறம் அது போயிட்டுருக்கலே கோதண்ட ராமர் திருக்கோவில், அது போகிற வழியிலே இருக்குங்க, அது தனுஷ்கோடி போகிற வழியிலே லெஃப்ட்டில் வந்துடணும். ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கோவில் வந்து என்னென்னா, இலங்கையில் வந்து கைப்பற்றிய பிறகு ராவணனின் தம்பி விஷ்ணுவருக்கு வந்து முடிசூட்டப்பட்ட கோயில் தான். அதை பார்த்து முடிச்சு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராமர் வந்து இலங்கைக்கு போகல, அந்த கல் மிதக்கும் கல்லை வச்சு தான் அவர் கடந்து போனார் அப்படின்றத வரலாறு பேசுது. அந்த கல் உண்மையில் இருக்குது ராமேஸ்வரத்தில், அங்கேயும் கிடக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதுதான் ஒரு ஐயா வந்து அது வாங்கி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தலைமையில் வச்சு ஓம் சிவா ஓம் சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையான சடங்கு போல இருக்குது. அது இது நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்து அந்த கல் தயலில் வச்சுட்டு ஓம் சிவான்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் அந்த வீடு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய கூட்டம் இருந்தது. பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அந்த இடத்துல வச்சு தான் இந்த செயல்பாடை பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் போனால் நார்மலாக எல்லோரும் பார்க்கலாம். அந்த ஓம் சிவா தரல் வைக்கிறபோது 10 ரூபா சம்திங் எதாவது சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேரும். ஸோ நாங்கள் பார்த்தோம். அப்படின்னா நமக்கு தூக்கி பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த தமிழ் மக்கள் கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம தூக்கி பார்த்தோம். வெயிட்லாம் இல்லைங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கல் இல்லை, இது வந்து ஒரு வகையான பாசிலேருந்து வந்து கல்லாக கன்வெர்ட்டாக இருக்குது, ஆனால் வெயிட் இல்லை, இதை வச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் தலையில் தூக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. அது வைக்கிறதுக்கு சரியான போட்டி மக்கள் பாருங்கள் மாற்றி வைக்கிறதுக்கு. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மக்கள் நடந்து வரல, அந்த கோயிலுக்கு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இருந்தோம். அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நம்ம தமிழ் மக்கள் கூட அந்த விசிட் பண்ண வரலங்க. ஆனால் நார்த் இண்டியன்ஸ் அந்த அவ்வளவு பயபக்தியாக இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து அந்த இதனுடைய விஷயங்கள் தெரியாமல் நம்ம வந்து வந்து பார்க்காம இருக்கோம். டைம் இருக்கிற கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கோயிலுக்குலாம் பாருங்களேன், இதை நான் தூக்கி பார்த்தேன். உண்மையிலே அது வந்து தனிக்குள்ள மூழ்கலைங்க. அங்கே சின்ன சாம்பிளுக்காக சின்ன கல்லூரில் கொடுத்தாங்க கையில், நம்ம தூக்கி வச்சுருந்தோம் அதை. அதே நம்ம பெரிய விஷயம் தான். ஸோ எல்லோரும் வந்து அது ஒரு தெய்வமாக கும்பிட்டுருக்கீங்க. நம்ம கையில் தூக்கி பார்த்தது பெரிய விஷயம் தான். அந்த அவர் தான் வந்து தமிழ் அங்கே உள்ளவர், அவர் தான் வந்து ஓம் சிவான்னு சொல்கிறவர். அவர் தான் அதை வச்சு ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாப்புல. ஸோ அதை தூக்கி பார்க்குறதுக்கான வாய்ப்பு அவர் கொடுத்தாப்புல. ஸோ அதுக்கு அவர் நன்றி. அவர் வந்து இந்த வரலாறையும் அவர் சொல்லியிருக்காப்புல. இது ஷார்ட் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே. அதை பார்க்குறதுக்கு ஒரு போட்டவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். அது அப்படியே கோயிலுடைய இதுக்கப்புறம் கோயிலுடைய பேக் சைடு பாருங்கள். அந்த கட்டிடக்கள்லாம் பழமையான விஷயங்களுக்கு, இதெல்லாம் இன்னும் எவ்வளோதோ புயல் காற்று அதெல்லாம் வந்தும் தாங்கி நிற்குது அப்படின்னா இதனுடைய பெரிய விஷயம் தான் இது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் அப்படியே அதை கிராஸ் பண்ணி போயிட்டு அப்படியே தனுஷ்கோடிக்கு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை அவ்வளோ ஒரு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்தது. அந்த அதேமாதிரி ரோடும் செம்மையாக இருந்தது. பீச்சில் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து அப்படியே பழைய விஷயங்கள்லாம் யாகப்படுத்தி பார்க்குற செம்மையாக அது பாருங்கள். நம்ம உட்காந்துருக்கிறது வந்து ஆண்கடல். ஆண்கடல் எப்பவுமே பொங்கி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குமா, அங்கே தான் நம்ம உட்காந்துருக்குறோம். அதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதாங்க தனுஷ்கோடியில் அழிஞ்சு போன ரயில்வே ட்ராக், ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ. ஸோ அழிஞ்சு எவ்வளோ இது மட்டும்தான் மிச்சம் மீதி இருக்குது பாருங்களே. அதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் வந்து தனுஷ்கோடியில் அழிஞ்சு போன தேவாலயம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பாட்டி சொல்லியதான் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த பாட்டி சொல்றது வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கிட்டு இருக்குது, அதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதுதான் தேவாலயம். கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள், 1964 அழிஞ்சு இன்னும் பாருங்கள் இதான் வந்து மிச்சமாக இருக்கிறது. ஒரு 4 விஷயம் தான் மிச்சமாக இருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷனு, ஒரு பழைய பில்டிங், ஒரு தங்கியிருந்த வீடு தெரியுது, 3வது சர்ச் இருக்குது. ஸோ இதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க. ஸோ வந்து இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே பாருங்கள் எப்படி இருந்திருக்கு. எத்தனை கடல், எத்தனை காற்று, எத்தனை பனி, எவ்வளவோ தாண்டி வந்து இப்போ இது நிற்குது அப்படின்னா பெரிய விஷயம். இது வந்து அழிய போகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ உள்ள கவர்மெண்ட் இதை எடுத்து கொஞ்சம் மியூசியத்தை மாதிரி அழகாக வச்சு மென்டைன் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ கடைசியாக வந்து அந்த மாதா இருக்கட்டும் அந்த ஸ்டாச்சு இப்போ ரீசெண்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது பாருங்கள் அப்போலாம் எப்படி கட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மிதக்கும் கல்லுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வச்சு தான் கட்டிருக்காங்க மக்களே. இது ஃபுல்லாக மிதக்கங்கல் சுண்ணாம்பு அதை வச்சு அந்த சுவரை கட்டியிருக்காங்க. ஸோ வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இன்னும் 4 அடவில் வந்து அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு யாவகார்த்தமாக வச்சுருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நான் சொல்கிறேன். மக்களே, நம்ம வந்து தேவாலயம் அழிஞ்சு போன தேவாலயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம்
இப்போ 1964 இங்கே வாழ்ந்த மக்களுடைய வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் எத்தனை பில்டிங் வந்து இடிஞ்சு போயிருக்குன்னு. ஸோ இது இருக்கிறவரை தான் நம்ம நினைவுகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வாழ்கிறவரை சந்தோஷமாக வாழணும். ஆனால் அந்த காலத்தில் வந்து 1964 ஒரே நைட்டில் இப்படி வாழ்க்கை மாறுன்றது கண்டிப்பாக அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நினைவிடத்தை இங்கே வந்து பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து எல்லாருமே அவங்களுக்காக ப்ரே பண்ணணும். வாங்க அடுத்து நம்ம நின்று பார்ப்போம். இதாங்க இந்தியாவில் உள்ள கடைசி நிலம் சொன்னீங்கன்னா நம்புவீங்களா? அதாங்க இது அரிசல் முனை, ராமேஸ்வரத்தினுடைய தமிழ்நாட்டுடைய கடைசி இடமா இதை வந்து சொல்கிறாங்க. இதுக்கு அங்கிட்டு இலங்கை 24 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. ஸோ வந்து அந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம் வெற்றிகரமாக. எவ்வளோதோ இடர்பாடில் வெயிலில் பைக்கில் வந்து இந்த இடத்த பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாடுடைய சின்னத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ. ஸோ மக்கள் செம்ம கூட்டமாக இருந்தது, அடித்து பிடிச்ச மக்கள் நிறைய மக்கள் வந்து விசிட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவுடைய கடைசி நம்மள அண்ட் அதனால் வந்து உண்மையிலே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது மனசுக்கு. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வியூ செம்மையாக இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். வியூ அதில் குளிக்கலாம் போல இருக்குது. ஆனால் நிறையா டெத்து நடந்துட்டுருக்கனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு நம்ம ஆண்கடலில் குளிக்கனால பெண் கடலில் குளிச்சுட்டு வரலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் ஃபார்மர் பிரசிடென்ட் அவர் வீடு தான் வந்திருக்கோம். ஸோ ஹவுஸ் ஆஃப் கலாம் இந்த வீடு ஃபுல்லாகவே அவர் வாழ்ந்த இடம், அவர் கால் பதிச்ச இடத்துல நம்ம வந்திருக்கோம். கீழே வந்து அவங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்க மூத்த அண்ணன் இறந்துட்டாங்க, நடுநிலை இருக்காப்புல ப்ளஸ்ஸு அவங்க பேரங்கள்லாம் இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வாங்கின பதக்கங்கள், பத்மபூஷன் விருது வாங்கினது, அவர் ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பத்திரமாக வச்சுருக்காங்க. அது பார்க்கல ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருக்குது நமக்கு. அப்படியே செகண்ட் ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய விளாடுற திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் என்ன சொல்கிறேன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா அங்கே உள்ள உங்கள் குழந்தைகள்லாம் கண்டிப்பாக ராமேஸ்வரத்துக்கு ஒரு நாள் கூட்டி வரையில கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். கூட்டி வந்து இது மாதிரி இடத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக குழந்தைகள்கிட்ட காட்டணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கல நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஜென்ரேஷனை வந்து நல்லபடியாக படித்து இது மாதிரி ஒரு இது மாதிரி வரமுன்னா கூட ஓரளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றத இந்த இது மூலம் வந்து நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக நீங்களும் உணரணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.